அமெரிக்க மாகாண தேர்தலில் வாக்களிக்கும் முறைக்குள் ஊடுருவும் முயற்சியாக இந்த சிறார்கள் ஒரு போட்டியில் பங்கெடுத்துள்ளார்கள். வரும் நவம்பர் மாதம் நடைபெறவுள்ள மாகாண தேர்தலின் போது பயன்படுத்தப்பட உள்ள வலைத்தளங்களின் மாதிரியை நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் உருவாக்கினார்கள். These are the websites that are very important. இந்த வலைத்தளங்கள் மக்களுக்கு தேர்தல் முடிவுகளை தெரிவிக்கின்றன. எங்கு சென்று வாக்குரிமை செலுத்த வேண்டும் என்பதை அவை கூறுகின்றன. இதில் ஏதேனும் ஒன்றில் மாற்றம் செய்தால் நிச்சயம் குழப்பம் ஏற்படும். The chaos that would ensue. நல்ல நோக்கத்திற்காக ஹேக்கிங் செய்வதை ஆதரிப்பதாக ரூட்ஸ் அசைலம் என்ற அமைப்பு கூறுகிறது. சாத்தியமிக்க பாதிப்புகளை அறிந்து அவற்றை தடுப்பதை ஒரு இயக்கம் போல முன்னெடுப்பதாக இந்த அமைப்பு கூறுகிறது. போட்டி தொடங்கும் முன்பு 16 வயதிற்கும் குறைவான சிறார்களுக்கு சில நிமிடங்களுக்கு பயிற்சி வழங்கப்பட்டது. முதல் நாளன்று 39 சிறார்கள் வலைத்தளங்களை ஹேக் செய்ய முயன்றார்கள். 35 பேர் அதில் வெற்றி பெற்றார்கள். விரைவாக ஹேக் செய்த 11 வயதையான ஓட்ரே ஜோன்ஸால் 10 நிமிடங்களுக்குள் ஒரு வலைதளத்திற்குள் ஊடுருவ முடிந்தது. கடந்த ஜூலை மாதம் தேர்தல் பாதுகாப்பை மேம்படுத்துவதற்காக கூடுதலாக 380 மில்லியன் டாலர்களை ஒதுக்கும் திருத்தத்தை ஜனநாயக கட்சியினர் கொண்டு வந்தார்கள். You have the opportunity to do that today. Do so. Vote yes on this amendment for your country. ஆனால் அந்த திருத்தம் தோல்வியடைந்த நிலையில் தேர்தல் முறை குறித்து இந்த ஹேக்கர் சிறார்கள் என்ன கருதுகிறார்கள்? தேர்தல் முறையை மேலும் பலப்படுத்த வேண்டும், ஏனென்றால் அதை ரஷ்யர்கள் ஏற்கனவே முயன்றிருக்கிறார்கள். கண் பார்வை பறிபோகும் விளிம்பில் இருந்த எலைனின் பார்வை திறனை லண்டனின் மூர்ஃபீல்ட் மருத்துவமனையின் மருத்துவர்கள் மீட்டெடுத்தார்கள். விழித்திரைக்கு கீழே அசாதாரண இரத்த நாளங்கள் வளர்ந்துள்ளன. புரிந்து கொள்ள முடியாத இந்த படங்களின் முடிவை அறிய தற்போது செயற்கை நுண்ணறிவு சாதனங்கள் உதவுகின்றன. இதற்கென உருவாக்கப்பட்ட சில வழிமுறைகளின்படி 1000 ஸ்கேன் தரவுகளை இந்த கணிப்பொறி ஆய்வு செய்தது. கண்ணோய் தொடர்புடைய 50 குறைபாடுகளை அதனால் கண்டறிய முடிந்தது. கண்ணோய் சிகிச்சைக்கு செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்துவது ஒரு திருப்பு முனையாக இருக்கும், ஏனென்றால் ஸ்கேன்களின் எண்ணிக்கை மிக அதிகம். இந்த தாமதத்தால் சிகிச்சைக்கு முன்பே சில நோயாளிகளின் பார்வை பறிபோகிறது. எலைன் போல பிரிட்டனில் ஒவ்வொரு நாளும் 200 பேராவது வயோதிகத்தால் ஏற்படும் பலவீனமான பார்வைத்திறன் பிரச்சினையை எதிர்கொள்கிறார்கள். வலது கண் பார்வைத்திறனை மட்டுமே கொண்டுள்ள எலைன் செயற்கை நுண்ணறிவின் தொழில்நுட்ப வரவை வியந்து வரவேற்கிறார். செயற்கை நுண்ணறிவு நிறுவனமான டீப் மைண்ட் லண்டனில் உள்ள கூகுளின் தலைமையகத்தில் அமைந்துள்ளது. கண் பரிசோதனை முடிவுகளை கண்டறியும் தரவுகளை இவர்கள் மேம்படுத்துகிறார்கள். மற்ற உடல் உறுப்பு சிகிச்சைக்கு செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்துவது குறித்தும் இவர்கள் ஆராய்ச்சி செய்கிறார்கள். கண்ணோய்களை மட்டுமல்ல, அதற்கான கதிரியக்க சிகிச்சையை எப்படி திட்டமிட வேண்டும் என்பதையும் நாங்கள் முடிவெடுக்கிறோம். மார்பக புற்றுநோயை திறம்பட கண்டுபிடிக்க செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்த முடியுமா என்பதையும் ஆராய்கிறோம். கண் ஆராய்ச்சி முடிவுகள் மிகவும் நம்பிக்கைக்குரியதாக உள்ள நிலையில் அடுத்த சில ஆண்டுகளில் பிரிட்டனின் தேசிய சுகாதார சேவையில் செயற்கை நுண்ணறிவு முக்கிய பங்காற்றலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த காட்சியில் நீங்கள் பார்ப்பது தூய்மையான கரி. பென்சில் மேல்பகுதியை மூட இது பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் இந்த சிறிய குவியலுக்கு பின்னால் மேலதிக பிரகாசமான எதிர்காலம் இருக்கிறது. தொழில்முறை வைரங்கள் இதற்கு முன்பும் தயாரிக்கப்பட்டிருந்தாலும் உலகிலேயே முதல் முறையாக தயாரிக்கப்படும் இந்த செயற்கை இரத்தினக்கல் வைரங்கள் சில இரகசிய கூறுகள் மூலம் உருவாக்கப்படுகின்றன. இந்த தொழிற்கூடத்தில் நிலவுக்கு அனுப்பப்பட்ட அப்பல்லோ ராக்கெட்டின் உந்து சக்திக்கு இணையான அழுத்தத்தை ஏற்படுத்த முடியும். இதன் உள்ளே எரியும் சூளை மூலம் குறிப்பிட்ட வெப்பநிலையில் ஓர் சிறிய நாணயம் அழுத்தப்படுகிறது. இப்படித்தான் கிராஃபைட் துகள்களும் ஒரு சில நாட்கள் அல்லது வாரங்களில் முழுமையாக கசக்கப்பட்டு கடைசியில் தூய வைரக்கல் நிலையை அடைகிறது. பரிசோதனையின் போது ஆராய்ச்சியாளர்களால் ஒரு கேரட் எடையுள்ள வைரத்தை மட்டுமே உருவாக்க முடிந்தது. அது ஒரு பெரிய நிச்சயதார்த்த மோதிரத்திற்கு பயன்படுத்தப்படும் கல்லின் அளவுக்கு நிகராக இருந்தது. தயாரிப்புகள் எதுவாக இருந்தாலும் இயற்கை வைரங்களுக்கு எப்போதுமே மவுசு இருக்கவே செய்கிறது. செயற்கை வைரங்கள் 70களிலேயே தயாரிக்கப்பட்டாலும் அந்த காலத்தில் அதிக சம்பளம் பெற்றவராக கருதப்பட்ட ஹாலிவுட் நடிகை எலிசபெத் டெய்லரால் கூட அதை வாங்க முடியாத அளவுக்கு அவற்றின் விலை இருந்தது என்பதே உண்மை.